சென்னை திருவொற்றியூர் ராஜாஜி நகர் பகுதியில் பிளாஸ்டிக் குடோனில் ஏற்பட்ட தீயை 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் போராடி கட்டுப்படுத்தினர். கார்கில் நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் ராஜாஜி நகர் பகுதியில் பிளாஸ்டிக் மற்றும் ஃபோம் மூலம் பொருட்களை விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் நேற்று மாலை திடீரென குடோனில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டு அங்கிருந்த பிளாஸ்டிக் பொருட்கள் பற்றி எரிந்தது. அருகில் இருந்த இரண்டு வீடுகளும் தீப்பற்றி எரிந்தன. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த திருவொற்றியூர், எண்ணூர், மணலி மற்றும் வியாசர்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்த 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறை வீரர்கள் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுப்படுத்தினர். சென்னை எண்ணூர் பகுதியில் அன்னை சிவகாமி நகர் முதல் தெருவில் பட்டாசு வெடித்தபோது ஏற்பட்ட தீ விபத்தில் எரிவாயு சிலிண்டரும் வெடித்ததால் 5 வீடுகள் முற்றிலும் சேதமாகின. அருகில் இருந்தவர்கள் எண்ணூர் தீயணைப்பு படையினருக்கு தகவல் கொடுத்தனர். உடனடியாக அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கும்பகோணம் ரயில் நிலையம் அருகில் உள்ள லால்கான் தெருவில் இருக்கும் புதிய டயர் விற்பனை நிலையத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 80க்கும் மேற்பட்ட புதிய டயர்கள் மற்றும் வீல் அலைன்மெண்ட் கருவிகள் எரிந்து சேதமாகின. இதன் மதிப்பு 20 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கும் என கூறப்படுகிறது. இக்கடைக்கு அருகில் இருந்த மின்மாற்றியில் இருந்து பறந்த தீப்பொறி தீ விபத்துக்கு காரணம் என கூறப்படுகிறது. தீ விபத்து குறித்து தகவல் கிடைத்தும் சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு படை வீரர்கள் தீயை உடனடியாக கட்டுப்படுத்தினர். நடுக்கடலில் என்ஜின் பழுது காரணமாக தவித்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை பத்திரமாக மீட்ட இந்திய கடலோர காவல் படையினர் அவர்களை தனுஷ்கோடி கடற்கரைக்கு அழைத்து வந்தனர். தனுஷ்கோடி அடுத்த ஸ்ரீராங்கோட்டை கடற்கரையிலிருந்து ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மகேஸ்வரன் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் மகேஸ்வரன், ராஜ்குமார், முனீஸ்வரன், முருகேசன் உள்ளிட்ட 9 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். தனுஷ்கோடி பாம்பனுக்கும் இடையே 8 கடல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகு என்ஜினில் திடீரென கோளாறு ஏற்பட்டதால் 9 மீனவர்களும் நடுக்கடலில் தத்தளித்தனர். பல மணி நேரம் தவித்த மீனவர்களை ரோந்து பணியில் ஈடுபட்ட இந்திய கடலோர காவல் படை வீரர்கள் பத்திரமாக மீட்டு தனுஷ்கோடிக்கு அழைத்து வந்தனர். தொடர் மழையால் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் நாமக்கல்லில் உள்ள ஏரியில் ஏராளமான வெளிநாட்டு பறவைகள் குவிந்து வருகின்றன. ராசிபுரம் சேலம் சாலையில் சுமார் 80 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி உள்ளது. இந்த ஏரி ஆக்கிரமிப்பு காரணங்களால் சுமார் 20 ஆண்டுகளாகவே வறண்ட நிலையிலேயே காணப்பட்டு வந்தது. இந்நிலையில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் தற்போது ஏரியில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதனால் ஏரிக்கு வெளிநாட்டு பறவைகள் அதிக அளவில் வரத் தொடங்கியுள்ளன. வெளிநாட்டு பறவைகளை சுற்றுவட்டார மக்கள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்து செல்கின்றனர். கோவை மாநகரில் கோவில் அருகே காரில் ஏற்பட்ட பயங்கர விபத்தின் எதிரொலியாக சென்னையில் பிரதான கோவில்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனுறை வடிவுடையம்மன் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் 500 மீட்டருக்கு முன்னதாகவே தடுப்பு வேலிகள் அமைத்து கோவிலின் அருகே எந்தவொரு வாகனமும் வர இயலாத வகையில் போலீசார் தடுத்து திருப்பி அனுப்பி வருகின்றனர். கோவில் அருகே வீடுகளில் வசிப்பவர்கள் மற்றும் கடைக்காரர்கள் வாகனங்களை சாலையில் விட்டு நடந்து செல்ல சிரமமாக உள்ளதாக கூறி காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாநகராட்சி பகுதியில் சாலைகளில் குளம் போல தேங்கியுள்ள மழைநீரில் பொதுமக்கள் பேப்பர் கப்பல் விட்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட 24வது வார்டு செல்லூர் பகுதியில் மழைநீர் தேங்கி இருப்பதால் அதில் கழிவு நீரும் சேர்ந்து கடுமையான துர்நாற்றம் வீசுகிறது. இதுகுறித்து பலமுறை மாநகராட்சிக்கு புகார் அளித்தும் கண்டுகொள்ளாத நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பேப்பர்களில் கப்பல் செய்து அதனை தேங்கிய மழைநீரில் விட்டு நூதன முறையில் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். காஞ்சிபுரம் அருகே தீபாவளி பட்டாசு சத்தத்தில் அலாரம் சத்தம் கேட்காது என கோவில் உண்டியலை உடைக்க வந்த திருடன் அலாரம் அதிகமாக ஒலி எழுப்பியதால் மதில் சுவர் எகிரி குதித்து தப்பி ஓடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன.
மேல்படப்பை காமாட்சி உடனுறை தழுவை கொழுந்தீஸ்வரர் ஆலயத்தில் நள்ளிரவில் கோவிலுக்குள் புகுந்த மர்ம நபர் உண்டியலை உடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அலாரம் சத்தம் கேட்டதும் மதில் சுவர் தாண்டி குதித்து தப்பினார். அங்கிருந்த சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்த போது அந்த நபர் ஏற்கனவே திருட்டு முயற்சியில் ஈடுபட்டதும் தற்போது பட்டாசு சத்தத்தில் அலாரம் சத்தம் கேட்காது என திருட்டில் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்திய வனத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மம்சாபுரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் இருவர் மலையடிவார பகுதியில் உள்ள தனது தோட்டத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது வனத்துறையினர் பாரதி, பெரியசாமி உள்ளிட்ட மூன்று இளைஞர்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் அழைத்துச் சென்று கட்டை மற்றும் கம்பிகளால் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் இளைஞர்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை அருகே தீபாவளி நாளில் நாள் முழுவதிலும் மது குடித்துக் கொண்டபடி வீட்டில் தொந்தரவு செய்த மகனை குத்தி கொலை செய்த தந்தையை போலீசார் கைது செய்தனர். வில்லாபுரம் ஹவுசிங் போர்டு பகுதியைச் சேர்ந்த கங்காதரன் நேற்று காலை முதலே பலமுறை மதுபான கடைக்கு சென்று மது அருந்திக் கொண்டே இருந்துள்ளார். மேலும் ஆபாசமான வார்த்தைகளில் அனைவரையும் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கங்காதரனின் தந்தை செல்வராஜ் வீட்டில் வைத்திருந்த கத்தியால் கங்காதரனை நெஞ்சில் குத்தியுள்ளார். இதில் கங்காதரன் பரிதாபமாக உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அரசு மருத்துவமனையில் பெயிண்டர் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளையன், மூர்த்தி, பிரகாஷ் ஆகிய மூன்று பேரும் அரசு மருத்துவமனைக்குள் புகுந்து கத்தி உள்ளிட்ட பயங்கரமான ஆயுதங்களால் பெயிண்டர் ரகுவை சரமாரியாக வெட்டியும் கழுத்தை அறுத்தும் படுகொலை செய்தனர். இதனை கண்ட செவிலியர்கள் மற்றும் நோயாளிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். மேட்டூர் டிஎஸ்பி விஜயகுமார் தலைமையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கொலையாளிகள் மூன்று பேரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.